அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப புதுசா நல்ல டேஸ்டான ஒரு சூப்பரான டிஷ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை, ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துல இந்த டிஷ் செஞ்சிடலாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து லேசாக காஞ்சதுக்கு அப்புறம் இதில் பொடிசாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலையும் அந்த வெங்காயத்தோட 1 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதா இருந்தால் மிளகாத்தூளை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1-2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண கொண்டக்கடலை எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொரகொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச அந்த கொண்டக்கடலையை நம்ம சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம குட்டி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவாக இருந்தாலும் சரி, தோசை மாவாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் நான் உப்பு போடாதனால நான் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வரமிளகாவை வறுத்து பொடி பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கும் போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை கரைச்சிக்கோங்க. இப்போ மாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதை வந்து பணியார மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு பணியாரக்கல் வந்து வச்சுருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பணியாரக்குழியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இப்போ இதில் அந்த குழியில் பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி கூட. மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மாவு ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கொண்டக்கடலை உருண்டையை நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே இதை ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மாவு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. வீட்டில் கொண்டக்கடலை குழம்பு ஏதாவது வச்சிங்கன்னா அதில் கொண்டக்கடலை வந்து வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை வந்து டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் இதை மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டும் அடிபாகத்தையும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம்.
இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரா ஸ்டஃப்டு கொண்டக்கடலை பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். உள்ள வந்து அந்த கொண்டக்கடலையோட சாஃப்ட்னஸும் வெளியில வந்து அந்த இட்லி மாவோட கிறிஸ்பினஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.